நியூஸ்வன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள், நம்மளுடைய சாப்பாட்டு முறையாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்வியல் முறையாக இருக்கட்டும், இதனால நிறைய உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது. இந்த நோய்களுக்கெல்லாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகள் சித்தர் பீடத்தில் இருக்கக்கூடிய சித்தர் எறும்பூர் கர்ணன் திருநீர் மூலம் நிறைய நோய்களுக்கு தீர்வளித்து வருகிறார். அவரிடம்தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். நீங்க வந்து இப்போ நிறைய நோய்களுக்கு மூலிகை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்து என்ன மாதிரியான நோய்களை தீர்க்கும்? நோய்கள் பார்த்தீங்கன்னா அகத்தியர் சொன்ன மாதிரி 3600 நோய்கள் சொல்கிறாரு. ஆனால் எல்லா நோய்களும் பார்த்தோன்னா நம்மளால் வந்து வலி தாங்க முடியாது. ஒரு சின்ன ரத்தம் கிளிஸ்டாவோட வலி தாங்க முடியாது, ஒரு சின்ன கீழே தாங்க முடியாது. அப்போ பெருநோயெல்லாம் தாக்கும்ன்றது அப்போமே வந்து சித்தர்கள் சொன்னது தான். பார்த்தீங்கன்னா குளிரமான நோய்கள்லாம் நிறையா இருக்குது, தான் நிறைய டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது. அது சூட்சம ரகசியமாக அவங்க பார்ப்பாங்க, அது கரெக்டாக அவங்க லெவலில் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது வந்து ஏதோ ஒரு போய் பண்ணுங்க, ஏன்னா பையனுக்கு இப்படியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட கிரகங்கள் 9 கிரகங்கள் சுற்றி வருது பார்த்தீங்களா, அது மூலிமா வரக்கூடிய ப்ராப்ளங்கள் தான் இது. அதனால் அது கண்ணுக்கு தெரியாத இது இருக்கிறனால சுவாமி உடம்புலாம் வலிக்குது, எந்த நோயும் இல்லை டாக்டர் சொல்கிறாங்க, கண்ணுலாம் வலிக்குது, ஆள் உரிக்கினே போகிறேன், எது டெஸ்ட் பண்ணாலும் இப்போ அந்த மூலிகை தீர்த்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு குணமாயிடும். அது எப்படின்னா 3 மாதம் 4 மாதம் வந்து வாங்குவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. வரவங்க வந்து அங்கே அட்ரஸ் தரணும், எறும்பூரில் வந்தவாசியில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் தரணும். அவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் கொடுத்து நாங்கள் தீர்த்தம் கொடுப்போம். என்ன காரணத்துக்குன்னா வரவங்க யாருன்னா வரும்போது, இப்போ யாருனா ஒரு மீடியா வராங்க, நீங்கள் அது ஃப்ரூப்க்கு அந்த ஃப்ரூப் கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், அந்த புக்ஸை வந்து மேலே எடுத்து வச்சுருவோம். நீங்கள் யாருக்குன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா குணமடைஞ்சிருக்காங்க. நோய்கள்லாம் நிறைய நோய்கள் இருக்குது, அது பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பொதுவாக வந்து தலைவலி இருக்கும், தலைவலி போவே போகாது, சின்ன ப்ரெஷர் கட்டி மாதிரி இருக்கும், அதை நரம்பல் ஆப்ரேஷன் பண்ணால் டாக்டர் வந்து உயிர் மிஸ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த தீர்த்தம் சாப்பிடும்போது நிறையா பலனை கொடுக்கும். அப்படி அந்த காலகட்டத்தில் அங்கே தான் எறும்பூர் தான் என்னுடைய 8 ஏக்கரில் பிரதானமாக நான் இருந்தது. அதான் அந்த ஊர் பேர் வந்து எறும்பூர், அதை எறும்பூர் சித்தர் நான் சொல்லுவாங்க. அப்போ நிறையா இது பண்ணும்போது இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாக், ஒரு 1 வருஷம் 2 வருஷம் லாக் ஆனதுனால திருப்பி நான் செஞ்சேன், ஜனங்கள் வந்து நிறையா வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் திருப்பி அந்த கொரோனா டைமில் நீங்கள் பார்க்கக்கூடாதுனாங்க. திருப்பி அப்போ அதை நான் என்ன காரணம், அந்த நேரத்தில் நவபாஷான சிலை பண்ணியிருந்தேன், நான் முருகர் பண்ணியிருந்தேன், பெருமாள் ராதே கிருஷ்ணர் பண்ணுறதுனால எனக்கு அந்த டைமிங் சரியாக இருந்தது. அப்புறமா சரி, சேஷாத்ரி சுவாமிகள் வந்து நான் திருவண்ணாமலை வந்து போவேன், நீ அவ்வளோ விஷயம் அங்கே பண்ணுறல்ல, இந்த நவபாஷான சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு போய் திருவண்ணாமலையில் வை அப்படின்னாரு. சரி, நவபாஷான சிலை முடிட்டோம், ஏன்னா அது ரொம்ப சிரமமாக இருந்தது, அது முடித்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சித்தர் ஆலயம் ஒன்று கட்டினார். சரி, இங்கே வந்து ஒரு பெரிய இடம் வாங்கினேன், அது எனக்கு அது திருப்தி தரல. இங்கே ஒன்று வாங்கின பக்கத்தில் ஒரு பெரிய இடம் தான் வாங்கினேன், அதுவும் எனக்கு திருப்தி தரல. இந்த இடம் பார்க்கும் மட்டும் எனக்கு மன ரொம்ப திருப்தியாக இருந்தது. இங்கேயே இந்த ஒரு ஆலயத்தை எழுப்பு பண்ணும்போது இங்கே ஆலயம் எழுப்பி, அப்போ இங்கே என்ன பண்ண போகிறார் சாமின்னு பார்த்தா நேர் திருநீர் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க. இங்கே திருநூறால் குணப்படுத்தணும், திருநூறால் குணப்ப. இப்போ ஒன்றால் ஒரு அம்மா வந்தாங்க, சாமி இந்த ஏன்னா நான் டெஸ்ட் பண்ணோம்ல, இப்போ ஆற்றல் சக்தினா அது குரு மூலிமா வரக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இந்த இடத்துல இது எவ்வளோ கரண்ட்டு வேலை செய்யுதுன்றது எனக்கு அந்த உணரணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த குழந்தை வரும்போது என்னம்மா ஏன் அந்த பாப்பா அழுதுன்றிருக்கேன், இல்லை சாமி 1 மாதமாக ஒரே வயிற்று வலி, டாக்டர்கிட்டலாம் போகணும், ஆனால் சூடுன்றாங்கண்ணே. சரி, அப்போ இருமா அவன் வயிற்றுவலி போனால் சரியாயிடுமா, சரியாயிடும், என்ன படிக்கிற தென்ட்டுன்னு. அப்போ அந்த குழந்தைக்கு திருநூறு கொடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வழி நின்ன உடனே அந்த பாப்பா எங்கள் கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே திருநூறுக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு. இங்கே திருநூறு எப்படி கொடுக்குறேன்னா அதை மந்திரித்து தனியாக அதை பாக்கெட்டில் கொடுக்குறேன். அந்த திருநூறை வந்து கொஞ்சம் காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் அதை சாப்பிட்டோன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சுகர் பிபி இருக்கிறவங்க ரெண்டாவது அந்த கண் பார்வைலாம் சரியாக தெரியாத ஒரு மாதிரி இருக்கும், கை கால்லாம் ஒரு இதுவாக இருக்கும். இந்த சாப்பிட்றதுனால இந்த உடம்புல ஏதோ நோய் இருந்தாலும் கூட அந்த நோய் மறைஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கேன்சர் ஆகிடுச்சு சாமி, அந்த மாதிரி வராங்க, நிறைய பேர் வராங்க. அந்த கிட்னி பண்ணும்போது டயலிஸ் பண்ணாத வரணும். இன்னொரு ரெண்டாவது கேன்சர் ஆகிடுச்சுன்னா அவங்க போய் திருப்பி அந்த மிஷின்லாம் கொடுத்துட்டு வரக்கூடாது, வரக்கூடாது, எல்லாம் மாறிடும் நம்மளிடம். இந்த மாதிரி டாக்டர் நோய் சொல்லிட்டாங்க, நம்ம நேராக இங்கே வந்துடணும். வந்துட்டாங்கன்னா அந்த திருநூறு மூலிமா நம்ம 2-3 மாதத்தில் அதை க்யூர் பண்ணிடலாம். அப்படி தான் அந்த
இந்த நேர் திருநாமல்ல சாமி கூட்டிருந்து சொன்ன விஷயம் அதுதான் திருநூறு கொடுத்துட்டுருக்கேன். இங்கே இப்போ நீங்கள் அந்த மூலிகை தீர்த்தம் சொன்னீங்க இல்லையா, அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி? மூலிகை தீர்த்தம் செய்கிறதெல்லாம் கிடையாதுமா, அந்த வந்து அங்கே மூலிகை தீர்த்தம்னா அங்கே போர் இருக்கும், அதுக்குள்ளே அந்த தீர்த்தம் இருக்கும், அந்த தீர்த்தத்துக்குள்ளே வந்து சித்தர்கள் அங்கே இருப்பாங்க உள்ள சுச்சமாக. அந்த தீர்த்தம் எப்படி இருக்கும்னா, ஒரு 2 வருஷம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட கிடையாது, என்ன கிடையாது, 1 வருஷம் ஆனாலும் கிடையாது, அப்படியே இருக்கும். அந்த வெயில் நேரத்துலேயும் மழை நேரத்துலேயும் ஜில்லுன்னு தான் இருக்கும், வெயில் இருக்குன்னு நினச்சா பயங்கர ஜில்லுன்னு இருக்கும். அது சாதாரணமாக குடிக்கலாம். அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்போது திருநூறு போடுவேன், அந்த திருநூறு போடும்போது அதோடய தன்மை மாறும், அந்த தன்மை மாறும்போது அது மூலிகை தீர்த்தமாக மாறிடும். மாறும்போது நான் தானே அதை சாப்பிடும்போது நோய்கள்லாம் அது ஜனங்கள் முன்னே செய்வேன். கேமரா அங்கே இருக்குது, கோயிலை சுற்றி கேமரா வச்சுருக்கேன், ஜனங்கள் முன்னே அந்த தீர்த்தத்தை அந்த திருநூறு அவங்க முன்னே தான் அந்த பாக்கெட்டை உடைப்பேன், அவங்க முன்னே தான் போடுவேன். என்ன போட, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எறும்பூரில் நிறையா நடந்திருக்கு. அதோடு இங்கே மிராக்கள் நிறையா பண்ணுறதுக்காக சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. இங்கே வரவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளோடு வருவாங்க? அவங்க வர்றதை பொறுத்து. இப்போ நம்ம வந்து அவங்க பிரச்சனை என்ன பிரச்சனைக்கு வராங்க அது அப்படி இல்லை, அவங்கள என்ன பண்ணணும் அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நல்ல விஷயம் பண்ணி விடலாம். இங்கே பரிகாரம் கிரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக அந்த திருநூறு கொடுத்து குணப்படுத்தி ஒரு ஆசீர்வாதம் சரியாக போனால் சரியாகிடும், அவ்வளோதான். சாமி கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி ரைட் ஓகே. என்ன காரணம்னா அதோடய ஆற்றல் சக்தி இருக்கிறதுனால சித்திரர்கள் இருந்தனால அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். நான் ஏற்கனவே திருவண்ணாமலையில் 96 ஒரு வருஷம் மேலே இருந்தேன், இந்த நாராயண சுவாமிகள் மேலே இருந்தார். அவர் இருக்கும்போது நான் சிறு வயதில் நான் வீட்டை விட்டு வந்து 2 வருஷம் அப்படியே வெளியே இருந்தேன், அப்போ அது 1 வருஷம் மேலே இருந்தேன். அதனால் அந்த ஆற்றல் சக்தி அதிகம். சில பேர் கேட்குறாங்க சேஷாத்ரி சுவாமிகள் நீங்கள் ஆலயம் எப்படி கட்டினீங்க, உங்களுக்கு சேஷாத்ரி சுவாமிகளுக்கு என்ன தொடர்புன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய டிவியில் நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி 4வது வரையில் படித்தேன். எனக்கு வந்து பள்ளிக்கூடம் போக முடியாது, அதனால் யாரையும் என்னை விரட்டுற மாதிரி என்னை துரத்துகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இருக்கும் வீட்டை விட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், யாரோ ஜட வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும், பேய் பேன்னு கத்துவேன். அப்படியே இருந்தால் இன்னும் லூசு பைத்தியக்காரன்னு சொல்லி எத்தனை போய் வீட்டில் கூட்டிடுவாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் பையன் அப்பாதீங்க, ஏதோ ஏதாவது போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருங்க. அப்புறம் டீல்ஸ் வந்தோம், எங்கள் அம்மா 8 வயசு கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க, யாராக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ஆற்றல் வந்துன்னே இருந்தது. அதுக்கப்புறம் மயானத்தில் தான் நிறையா படுப்பேன். அப்படியே அந்த டெய்லர் ஆன அப்படின்னு வந்துனே வாழ்க்கையில் வந்துன்னு. இப்போ கல்யாணம் ஒரு 26 வயசில் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வரும்போது 2 பசங்கள் ஆகிடுச்சு. மனைவி வந்து இன்னும் எல்லோரும் ஒன்று வணங்குறாங்க, நீ ஏதோ சொல்கிறீங்க நடக்குது, அதெல்லாம் வேணான்னு சொல்லி இந்த ஆன்மீகமே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு என் மனைவி நானும் ராமாபுரம் வந்துட்டோம் தனியாக. அங்கே சின்ன ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தோம். நான் லெதரில் கார்மெண்ட்ஸில் டெய்லராக இருந்தேன். வாரமானா ஒரு 4000 ரூபா, அப்போவுமே நல்லா 4000 ரூபா 3000 ரூபா சம்பாதிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு பாதி, எங்கள் அப்பா, ஏன்னா வசதி கிடையாது, அவங்களுக்கும் கொடுக்கணும், என் மாமியாருக்கும் எல்லாம் பார்க்கணும். இப்போ எங்கள் மனைவிகிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இனிமேல் ஆன்மீகமே வேண்டாம் எனக்கு. நான் சொல்லிட்டேன், ஆமாம் ஆமாம், நான் சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்போ பார்த்தாலும் அது சொல்லினேன். ஆனால் தியானம் பண்ணினே இருப்பேன். தியானம் பண்ணனா 1 மணி நேரம் இல்லை, நிறைய முறை தியானத்திலே தான் உட்காருவேன். என்னோடய பழக்கம் என்னென்னா காலையில் பிரம்மமுத்தில் 6 மணிக்கு உட்காந்துனா 7 மணி நேரில் உட்காருவேன். அப்படியே சுத்தம் ஒரு மாதிரி இருப்பேன். என்னை பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ சித்தர் பெரிய மகான் அது நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி, என்ன சொன்னவெல்லாம் இன்றைக்கி நிறையா அந்த சாமின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சான். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ நோயினால் வராங்க, அவங்களுக்கு இந்த தீர்த்தமோ இல்லை திருநீரோ கொடுத்து இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமே சரியாயிருமா, இல்லை திரும்பவும் அவங்க இதே காரணங்களுக்காக வர? இல்லைம்மா, ஒரு 3 மாதம் 4 மாதம் ஏன் வர வைக்கிறேன்னா திருப்பி அவங்களுக்கு வரக்கூடாது அந்த நோயின்னு. இப்போ சுகர் பிபின்றது கண்டினியூ, பிளட்டு மாறணும், நம்ம மாறணும். அந்த தீர்த்தமாக சாப்பிடும்போது இந்த பிளட்டு நிறையா மாறும். இப்போ நான் ஒரு 100 பேர் பார்க்குறேன்னா அந்த 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் இல்லை 70 பேர் குணமாகும், 30 பேர் பெண்டிங்கில் இருக்கும். அவங்கள மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும். 4வது தீர்த்தம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வாங்கன்னு. இல்லை சாமி, என்ன 300ல் வந்து இப்போ எனக்கு 180 தான் இருக்கும்போது திருப்பி ஒரு தீர்த்தம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரத்தம் வந்து கரெக்டாக அது செட் ஆகாது, நம்ம கொடுக்க கொடுக்காது அந்த இந்த அவங்களுக்கு என்னென்னா அந்த சுகர் வந்து அவங்களுக்கு அதிகமாகிறதுனால என்ன சொல்லுங்க, அந்த இது கொஞ்சம் வேலை செய்யாது போகும். திருப்பி அந்த திருநூற பவராக மந்திரிச்சு திருப்பி அந்த தீர்த்தம் மூலியமாக கொடுப்பேன். ஆனால் நல்ல மணக்கம், நிறையா சாப்பிட்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் எறும்பூர் சித்தர்னா. இங்கே வந்து அதே பவர் வந்து இங்கே திருநூறு கொடுத்து குணப்படுத்த சொல்லியிருக்கேன் சுவாமி. அங்கே போனால் தீர்த்தம், அங்கே அமாவாசைக்கு தான் வருவேன். எங்கே சாமி அமாவாசைக்கு மட்டும்தான் நீங்கள் போகணுன்ட்டார், இங்கே நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே உத்திராட்சி மரம், ஒருமுகம் உத்திராட்சி இருக்குது, திருவோடு மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் அப்படியே இன்பமாக இருக்கும். அப்படியே அங்கே சுற்றி எப்போயுமே 10-15 பேர் இருப்பாங்க,
என் கூட வந்துன்னே இருப்பாங்க. அந்த ஊர் தலைவர் வந்தால் கூட எல்லோரும் சரி இருந்தாலும் சாமி சொல்கிறாரு நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்திருக்கேன். என்ன சித்தர்கள் நாங்கள் சித்தர்களை சொல்லக்கூடிய விஷயம்னா நோய்க்கு மட்டும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாலே இல்லை சரியாயிடும் சரி பண்ணிவிடுங்க இவங்களுக்கு பாவம் அப்படின்னும் போது அந்த ஆற்றல் சக்தி அவங்கள நிறையா காப்பாற்றும் காப்பாற்றும் அந்த ஆற்றல் சக்தி காப்பாற்றுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்னதான் இப்போ தலைவலி இருந்தாலோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் வந்து பார்க்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வந்து மருந்தாக மாறுமா? ஓ அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த மருந்தாகுமான்னு கேட்குறேன். எனக்கு வந்து அதை பற்றியெல்லாம் நிறையா தெரியாது. சில பேர் சொல்லி தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா எப்போவுமே எனக்கு அந்த அந்த ஆற்றலெலாம் நான் கிடையாது. இந்த மூலிகை நாலு பேர்கிட்ட போய் ஆன்மீகத்துக்கு போய் உக்காந்து அவங்கக்கிட்ட அந்த இதெல்லாம் சாப்பிடு அப்படின்லாம் நான் வரலை. சாமி கூட நேராக வந்தேன், நேராக ஜனங்களை சந்திச்சுட்டுருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா நான் எங்கேயோ போய் எந்த மடத்துலேயும் இருந்ததில்லை, எந்த சாமியார்கள் கூடயும் பழகுனதில்லை, எனக்கு அந்த பழக்கமும் கிடையாது. நிறையா பார்த்தீங்கன்னா நான் நிறையா பெண்கள் கூட நிறையா சாமி நம்பது கொஞ்சம் கோவப்படுவேன், ஏமா ஃபோன் ஏன் பண்ணுறீங்க என்ன விஷயம் வைங்க ஃபோன் அப்படி இல்லை சாமி அது அது வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். எரிச்சலாக இருக்கும் அவங்க பேசும்போது கொஞ்சம் ஒரு லாங்காக பேசுவாங்கள்ல. நேராக வந்தால் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுவேன், ஃபோனில் பேசும்போது பேச மாட்டேன். ஒரு நாள் கால் தான் இந்த காலெலாம் ஃபேமிலி இருக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்னா அவங்கவுங்க வேலையை பார்த்து நான் அவங்க இருக்கணும் என்ன இருக்கணும். நான் எப்பவுமே சொல்லக்கூடிய உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி வாங்க என்ன சொல்ல. ஆனால் எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பயம் சொல்ல, நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க சாமி இந்த மாதிரி பிரம்மராசிசனை வந்து என் குழந்தை மேலே என் மருமம் ஏற்றிட்டான் நீங்கள் தான் காப்பாற்றணும் சாமின்றாங்க. அது அறியாமல் நிறையாமல் குழந்தை கையில் நிற்கல. சரிம்மா அவங்ககிட்ட நான் என்ன சொல்ல முடியும், நீ குழந்தைய தூக்கிடுவா ஒரு குழந்தைய ஒரு கால் மணி நேரத்தில் சரி பண்ணி கையில் கொடுத்துட்றான் எடுத்துன்னு போ சாமி காப்பாற்றுறீங்களா ரைட்டு காப்பாற்றுறான். பெண்களுக்கு வந்து நிறையா இந்த வயிறு வலி இருக்கும் அவங்களுக்கு தன்னறியாதையே வந்து கட்டி அவங்களுக்கு வந்து நிறையா நோய்கள் நிறையா வரும் அவங்களுக்கு காது வலி மாறு வலி யதார்த்தமாக கேன்சர் நிறையா வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போலாம் இவனா நோய் எப்படி வருதுன்னா உணவால் தான் நிறையா வருது. உணவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயமும் இப்போ ஒரு நம்ம இந்த அறியாமல் இந்த பவுட்ரு இயற்கையாக இப்போ நம்ம இருக்கிறதுல நிறுதல் நம்மளை கொஞ்சம் நிறையா அழகுப்படுத்திக்கிறது நிறையா பவுட்ரு நிறையா அதுலேயும் ஒரு கெமிக்கல் கலந்தது தான் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ என்ன சொல்லணும் உங்களுக்கு அந்த நோய்கள் நிறையா தாக்க வாய்ப்பு இருக்குது. 40 வயசு அப்படின்னும் போதே நோய்கள் நிறையா எடுது இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியுன்ற ஸ்டேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அந்த திருநூறு கொடுத்து அவங்க சாப்பிடும்போது அந்த உணர்வாங்க என்ன உணர்வாங்க சரியா. ஒரு மாதம் சாப்பிட்டுட்டாங்கன்னா ரைட் ஹெல்த்தியாக இருப்பாங்க. காலையில் கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் காலையில் கொண்டு நைட்டு கொஞ்சம் நான் போகும்போது உங்களுக்கும் தரேன் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு மூணு நாள் சாப்பிடும்போது அன்றைக்கி ஃபுல்லாக உடம்புலாம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நல்லா தூக்கம் நல்லா வரணும் வரும். தூக்கம் இல்லைனாலே எல்லாமே போயிடுச்சு என்ன போயிடுச்சு. இப்போ செல்வம் பெருசாக தூக்கம் பெருசுனா தூக்கம் தான் பெருசு என்ன பெருசு. எந்த செல்வத்தை வச்சும் ஒன்றும் பண்ண முடியும் என்ன முடியும். தூக்கம் இல்லைன்னா தூங்கினா மூணு மணி நேரம் தூங்கினா கூட நல்லா தூங்கணும் தூங்கணும். அது ஏழு மணி நேரம் தூக்கம் நம்மளுக்கு செயலாகணும். ஐயா வந்து அந்த மூலிகை தீர்த்தம் அதுக்கப்புறம் இந்த திருநீர் அண்ணாமலை அந்த திருநீர் மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இது எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றிம்மா.